டெலிகிராம் கொடுத்துட்டியா? இந்த நேரத்துக்கு டெலிகிராம் போய் சேர்ந்து அவர் கலந்திருப்பாரு. எனக்கு ஒரு மகன் பிறந்தான், அவன் என்னை போலவே இருப்பான், தனக்கு ஒரு பாறை வகுக்காமல் என் தலைவன் வழியிலே நடப்பான். இது பிரசவ வலி இல்லையா, குழந்தை தலைகளா திரும்பி இருக்குதா, அதனால வந்த வலியா? ஆபரேஷன் பண்ணிதான் குழந்தைய எடுக்கணுமா? குழந்தை பிறக்கிற வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா? தம்பி, இந்த நேரத்துல வெளியில வெளியில போயிடாதப்பா, பக்கத்துல இருந்து ஜாக்கிரதையா பாத்துக்க. நான் போயிட்டு நாளைக்கு வர்றேன். வரட்டுங்களா? அப்ப நான் வரேன் சார், வரங்க. நீ பச்சை எந்திரிக்காதம்மா, எல்லா குழந்தையும் அப்பா மாதிரியே பிறக்கறானுங்க. இல்ல சொல்ல சுச்சு, அப்படியே அப்பம் தான் இருட்டு மொழி. ஐயோ, அப்படியே அப்பதா கண்ண கண்ண சொன்னமா, அந்த இதுல அழ பாயுது பாரு, ஒரு இடத்துல பார்க்க மாட்டான். ஐயோ, இவ அப்படியேதான் சுழி கூட ரெட்ட சுழி. நீ பிறந்த ஒரு மாதாச்சு, கோப்பனை கொண்டு வந்து பார்க்க கூட முடியலையாக்கு. அவங்க வேலை அவங்களுக்கு பெருசா போச்சு, குடும்பம் ஒண்ணு இருக்கிறது நாமளுக்கு நினைப்புல இருந்தா தானே? இதையதான் நானும் சொன்னேன், கேட்க மாட்டான்டானே. என்னமோ தெரியல, கன்னியாகுமரி வேலையில மட்டும் அப்படி ஒரு ஈடுபாடு அவனுக்கு. நீங்க தானே வெளுக்க டைமா அனுப்பிச்சு வச்சீங்க. யார் சொன்னது? வயிற்று புள்ள தாச்சியா விட்டு போகாதேன்னு 1000 தடவை சொன்னேன். அவன் தான் போயே திருவேன் ஒத்த கால நின்னானே. இன்ஜினியர் சார் வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? ஆமா, வள்ளிமா வீட்டு சாவி இருக்கு, வாங்கிட்டு வர.
வேற பொண்ணு வந்து சொல்லுச்சு, நான் வீட்டுல வேலையா இருந்ததுனால சாவி அந்த பொண்ணுகள குடுத்து விட்டேன். கிடைச்சிச்சா? கிடைக்காமலே அவ்வளவு வந்தோம். இன்ஜினியரு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க சம்சாரத்துக்கு பிரசவங்களை எடுத்து ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்கல்ல. ஹலோ, ஆஸ்பத்திரியில இருந்தா? இன்ஜினியர் அங்க வரலையா? சரி, என்னங்க விஷயம்? எது? இன்ஜினியருக்கு ஆட்கிழந்த பிறந்திருக்கா? அப்பா, இப்பதான் அந்த மனுஷனுக்கு நிம்மதி. என்ன கஷ்டப்பட்டு போயிட்டாருங்க, வீட்டுக்கு ஓடுறதும் ஆபீஸுக்கு ஓடி ஆடுறதும். பொண்டாட்டி மேல என்ன பாசம் வச்சிருக்கிறாரு? ஐயோ, பாத்தீங்களா, நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன், நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. அது யாரு? அவர் தங்கச்சிங்களா? முக ஜட அப்படியே இருக்கு. ஹலோ பந்தி, இன்ஜினியருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அப்படியா? அப்பா சந்தோஷம். சந்தேகம் இல்லம்மா, சந்தோஷம். வந்தா சொல்லிருங்க. சத்தியமா? அதை வர வேற வேலை. ஏய் வண்டிடுறா. ஹாய், குழந்தைங்கலாம் ஓடி வாங்க, ஓடி வாங்க. ஆண்டிக்கு உங்களை மாதிரியே ஒரு குழந்தை வந்திருக்கு. எல்லாருக்கும் சீட் தரேன். வாங்க 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 வாங்க. பாரதி, பாரதி இப்ப ஏன் அழுகுற? நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா? சந்தோஷமாதான் கோயிலுக்கு போனோம். இந்த நிலைமையில அந்த பொண்ணை விட்டு எப்படிமா தனியா வர முடியும்? பாரதி, ஒரு நிமிஷம் வாயே. பரவாயில்ல, அங்கிருந்தே சொல்லுங்க. முதல்ல கன்னியாகுமரியில வேலை இருக்குன்னு சொல்லிட்டு குருவாருக்கு எதுக்கு போனாருன்னு கேளு. ஆரம்பமே தப்பா இருக்கு. எங்க அக்காவுக்கு பதில் சொல்லுங்க. அது வந்து குருவாயிருக்கு. அதை விட அதானே, அவளோட 10 மாசம் குடும்பம் நடத்திருக்கீங்க. ஆனா எங்கிட்ட இப்படி பொய் சொல்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் யோசிச்சிருக்க கூடாது. அதுக்கெல்லாம் எங்க நேரம் இருந்திருக்கு போது. போங்க அண்ணா. போங்க போங்க அண்ணா, எங்க போய் பொண்ண தேடுவேன்? அதுக்கு தானே குருவாயிருக்கு டிக்கெட் வாங்கி வச்சிருக்கேன். எப்படியாவது நம்ம பொண்ண தேடி கண்டுபிடிச்சுதான் நீங்க வரணும். நான் என்ன பாவம் பண்ணனோ தெரியல. கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷம் ஆகியோ, கடவுள் எனக்கு ஒரு குழந்தைய கொடுக்கல. உங்க பொண்ண என் பொண்ணா ஏத்துக்கிறேன்னு உங்ககிட்ட எத்தனை சொல்லிட்டு இருக்கேன். இனிமேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. நீங்க என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்க எனக்கு தெரியாது. இந்த வீட்டுக்கு நீங்க வரணும்னா நம்ம பொண்ணோட தான் வரீங்க. இவ திருநாள சொந்தமா இருக்க திருநாள் இருத்த வயசுல இந்த மனுஷன் வேற இந்த அட்ரஸ் மட்டும் போட வேண்டாதான் எழுதிருந்த. அப்புறம் ஏன் இப்படி உயிர் எடுக்கிறாரு? யாரு? வேற யாரு? என் புருஷன் தான். ஆமா, நீ எங்க கிளம்பிட்ட? ஹாஸ்பிட்டலுக்கு போய் என் சத்தலத்தை என்ன விட அழகா என் புருஷன் எப்படி மயக்கலாம்னு பாத்துட்டு வர போறேன். போய் வாயிலே வயிற்றுல அடிச்சிட்டு வா. பாவமா இருக்காளே, ஒருவேளை நம்ம புருஷன் அவளை ஏமாத்தி இருப்பாரு. என்ன பண்ணுவீங்க?
ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. முத முதல் ஒரு ஜீவன் பிறந்து வீட்டுக்குள்ள வரும்போது இதெல்லாம் பண்ணணும். இல்லைன்னா வீட்டுக்கும் நல்லதில்ல, குழந்தைக்கும் நல்லதில்ல. பலது கால வச்சு உள்ள போமா? அவளுக்கு தமிழ் தெரியாது. உங்களுக்கு தெரியல? வச்சிருக்கா.